பிளாஸ்மா சிகிச்சை என்றால் என்ன? அது நிஜமாகவே கொரோனா தொற்று நோயை குணப்படுத்துமா? உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனாவை கட்டுப்படுத்த ஏராளமான சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொரோனா வைரஸால் ஏகப்பட்ட பேர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்களின் உயிர்களை காக்க மருத்துவர்கள் நிறைய சிகிச்சை முறைகளையும் ஆராய்ந்து வருகிறார்கள். இந்த வகையில் நிறைய நோயாளிகளின் உயிரை காப்பாற்றிய ஒரு சிகிச்சையாக பிளாஸ்மா சிகிச்சை பார்க்கப்படுகிறது. இந்த சிகிச்சை முறையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முழுமையாக குணமடைந்த ஒரு நோயாளியிடம் இருந்து இரத்தத்தை எடுத்து ஒரு கொரோனா வைரஸ் நோயாளிக்கு கொடுக்கப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட நோயாளியின் உடம்பில் செலுத்தப்படும் இரத்த அணுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொரோனா வைரஸை அழிக்கின்றனர். இதன் மூலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை குணப்படுத்த முடிகிறது. இன்னும் பிளாஸ்மா தெரபி குறித்த ஏராளமான விஷயங்களை நாம் இங்கே அறிந்து கொள்வோம். ஆய்வுகள் COVID-19 உலகெங்கிலும் தொடர்ந்து அழிவை ஏற்படுத்தி வருவதால் விஞ்ஞானிகள் புதிய கொரோனா வைரஸுக்கு மாற்று மருந்துகளை உருவாக்க போட்டியிட்டு வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு மருந்துகளை கண்டுபிடிக்க ஏராளமான மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் முயன்று வருகிறார்கள். இப்போது மருத்துவர்கள் அதிகமாக கவனம் செலுத்தும் சிகிச்சையாக கான்வலசன் பிளாஸ்மா தெரபி என்பது உள்ளது. சீன மற்றும் அமெரிக்காவிற்கு பிறகு பிளாஸ்மா சிகிச்சை மேற்கொள்வதில் இந்தியா முன்னேறியுள்ளது. இந்த சிகிச்சை முறை கடந்த காலங்களில் சோதனையில் இருந்து வந்தது. ஆனால் தற்போது இந்த சிகிச்சையின் மூலம் நிறைய மக்களை குணப்படுத்த முடிகிறது என்பது தெரிய வந்துள்ளது. இந்த சிகிச்சையின் நன்மைகள் அபாயங்கள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். கன்வலசன் பிளாஸ்மா தெரபி என்றால் என்ன? கொரோனாவில் இருந்து மீட்கப்பட்ட COVID-19 நோயாளியின் இரத்தத்திலிருந்து ஆன்டிபடிகளை பயன்படுத்தி வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சையளிக்கப்படுகின்றனர். வைரஸால் பாதிக்கப்பட்டு அதிகாபத்துள்ள மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்க இந்த சிகிச்சை உதவியாக இருக்கும். ஏனெனில் வைரஸிலிருந்து மீட்கப்பட்ட ஒருவரின் இரத்தத்தில் வைரஸை எதிர்த்து போராடும் ஆன்டிபடிகள் இருக்கும். மேலும் இந்த சிகிச்சை COVID-19 தடுப்பு நடவடிக்கை மட்டுமே, இதுவே முழுமையான சிகிச்சை கிடையாது என்கிறார்கள் மருத்துவர்கள். கன்வலசன் பிளாஸ்மா தெரபி எவ்வாறு செயல்படுகிறது? இப்படி குணமான ஒருவரிடம் இருந்து பெறப்பட்ட ஆன்டிபடிகளை மற்றொரு கொரோனா நோயாளிக்கு செலுத்தும் போது அவை நாவல் கொரோனா வைரஸ் போன்ற அந்நிய கிருமிகளை அடையாளம் கண்டு போரிட உதவுகிறது. இந்த ஆன்டிபடிகள் நம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டிவிட்டு அவற்றை அழிக்க முற்படுகிறது. எனவே நோயாளிகள் குணமடைந்த பிறகு அவர்கள் இரத்தத்தை தானமாக தருகிறார்கள். இதனால் அவர்களின் இரத்தம் மற்ற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவியாக இருக்கும். பிளாஸ்மா பிரித்தெடுத்தல். தானம் செய்யப்பட்ட இரத்தம் ஹெபடைட்டிஸ் பி, ஹெபடைட்டிஸ் சி, எச்ஐவி போன்ற நோய்களை உருவாக்கும் அபாயம் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்த்து சேகரிக்கப்படுகிறது. இரத்தம் பாதுகாப்பான ஒன்றாக இருந்தால் ஆன்டிபடிகளை கொண்ட இரத்தத்தின் திரவ பகுதியான பிளாஸ்மாவை பிரித்தெடுப்பதற்கான ஒரு செயல்முறை மூலம் இரத்தம் எடுக்கப்படுகிறது. ஆன்டிபடி நிறைந்த பிளாஸ்மா ஒரு முறை பிரித்தெடுக்கப்பட்டு பின்னர் சிகிச்சையின் கீழ் ஒரு நோயாளியின் உடலில் செலுத்தப்பட்டு குணமடுத்தப்படுகிறது. ஆன்டிபடி அளவு மற்றும் கலவையை பொறுத்து மாற்றப்பட்ட ஆன்டிபடிகள் வழங்கிய பாதுகாப்பு வாரங்கள் முதல் மாதங்கள் வரை நீடிக்கும் என நோய் எதிர்ப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர். அபாயங்கள். நோய் எதிர்ப்பு நிபுணர் இந்த சிகிச்சையின் அபாயங்கள் குறித்து சில விஷயங்களை கூறுகிறார். சிகிச்சையின் போது இரத்த பரிமாற்றம் நடைபெறுவதால் கவனக்குறைவால் தொற்று மாற்றப்பட வாய்ப்புள்ளது. நோய் விரிவாக்கம் அடைய வாய்ப்பு உள்ளது. சில நோயாளிகளுக்கு சிகிச்சை தோல்வடைய வாய்ப்புள்ளது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் மீதான விளைவு. ஆன்டிபடிகள் நோயாளியின் இயற்கையான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அடக்கிவிடும் வாய்ப்புள்ளது. இதனால் COVID-19 நோயாளி அடுத்தடுத்த நோய் தொற்றால் பாதிப்படைய வாய்ப்புள்ளது. இது முதல் சிகிச்சை அல்ல. பிளாஸ்மா சிகிச்சை இதற்கு முன்னாடியுள்ள காலகட்டத்திலும் பயன்பட்டு வந்துள்ளது. எனவே இது கொரோனா தொற்று நோய்க்கான முதல் சிகிச்சை என்பது உண்மையல்ல. 2014 உலக சுகாதார நிறுவனம் எபோலா வைரஸ் நோயிலிருந்து மீண்டவர்களின் ஆன்டிபடி நிறைந்த பிளாஸ்மாவை எடுத்து நோயாளிகளுக்கு சிகிச்சையளிக்க பயன்படுத்த பரிந்துரைத்துள்ளது.
அதே மாதிரி மெர்ஸ் போன்ற சுவாச நோய்க்குறி உடையவர்களுக்கும் 2015 பிளாஸ்மா சிகிச்சை கொடுக்கப்பட்டது. 1918 H1N1 இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தொற்று நோயாளியின் போது இந்த சிகிச்சை சோதனை முறையில் பயன்படுத்தப்பட்டது. 2009 H1N1 நோய் தொற்றின் போது பிளாஸ்மா சிகிச்சை ஒரு சிகிச்சையாக பயன்படுத்தப்பட்டது. கடந்த கால ஆராய்ச்சிகள். 2002 சார்ஸ் வெடித்தபோது நோயை கட்டுப்படுத்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் கிட்டத்தட்ட 80 பேருக்கு பிளாஸ்மா சிகிச்சை வழங்கப்பட்டது. 2009 H1N1 வெடிப்பின் போது பிளாஸ்மா சிகிச்சையின் தாக்கத்தை ஆய்வு செய்ய நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் இது சுவாச கோளர்களை குறைக்க உதவும் மற்றும் இறப்பு விகிதத்தை குறைக்கும் என்பது கண்டறியப்பட்டது. இதன் மூலம் 20 பேர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு 22 நாட்களுக்குள் அவர்களை குணப்படுத்தி வெளியேற்றினார். இறப்பு விகிதமும் குறைவாக இருந்தது. மேற்கு ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் வெடித்தபோது உலக சுகாதார நிறுவனம் பிளாஸ்மா சிகிச்சையை வலியுறுத்தியது. 84 எபோலா நோயாளிகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் 500 மில்லி வரை பிளாஸ்மா மாற்றம் செய்வது நோயில் முன்னேற்றம் காட்டாது என்பது தெரிய வந்தது. பிளாஸ்மா தெரபி மற்றும் கொரோனா பாதிப்பு. COVID-19 சிகிச்சைக்காக ஏற்கனவே சீனாவில் பிளாஸ்மா சிகிச்சையை சோதனை செய்து பார்த்துள்ளனர். இதற்காக 10 COVID-19 நோயாளிகளை சிகிச்சைக்கு உட்படுத்தியதில் சில முன்னேற்றங்கள் மட்டும் தெரிந்தன. கடுமையான பக்க விளைவுகளும் இந்த சிகிச்சையில் ஏற்படவில்லை. மேலும் நோயாளிகளின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். சீனாவில் ஷென்ஷென் நகரில் ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய மற்றொரு சோதனையானது மோசமான நோய்வாய்ப்பட்ட 5 COVID-19 நோயாளிகளுக்கு பிளாஸ்மா சிகிச்சை அளித்தபோது நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டன என்பது கண்டறியப்பட்டது. கொரோனாவிற்கு எதிரான நம்பிக்கை. மேற்கண்ட ஆராய்ச்சிகள் கொரோனாவிற்கு எதிரான நம்பிக்கையாக பிளாஸ்மா சிகிச்சை உருவெடுத்தது. ஆராய்ச்சி இதழில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையின்படி இந்த சிகிச்சையை பற்றி உலகெங்கிலும் உள்ள ஆராய்ச்சியாளர்களும் இப்போது பல அறியப்படாதவர்களும் இருக்கிறார்கள் என்ற கருத்தை எழுப்பியுள்ளது. உதாரணமாக இந்த பிளாஸ்மா சிகிச்சைக்கு ஆன்டிபடிகளின் உகந்த அளவு என்ன? ஒரு நோயாளியின் நோயின் போது எந்த கட்டத்தில் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும், எந்த நோயாளிகள் பயனடைவார்கள் போன்ற உறுதியான முடிவுகளை எடுப்பதற்கு முன்னர் சில விஷயங்களை கவனிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி சில நன்கொடையாளர்கள் ஆன்டிவைரஸ் போன்ற மருந்துகளை எடுத்துக்கொள்வதன் மூலமும் குணமாகி இருக்கலாம். இதனால் அவர்களிடம் இருந்து பிளாஸ்மாவை பெறுவதற்கு முன் அதன் துல்லியமான செயல்திறனையும் சோதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே COVID-19 எதிரான நம்பிக்கையாக பிளாஸ்மா சிகிச்சையை கோருவதற்கு முன்பு மேலும் ஆய்வுகள் மற்றும் சோதனைகள் நடத்தப்பட வேண்டும். அதன் மூலம் மட்டுமே பிளாஸ்மா சிகிச்சையின் செயல்திறனை பற்றி அறிய முடியும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.